ப்ரோ, தலை தோனியோட டிராயிங் போடுங்க ப்ரோ. 2023 ஐபிஎல் தலை தோனியோட லாஸ்ட் ஐபிஎல்லா? ஸோ தலை தோனியோட டிராயிங் போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கண்டிப்பாக போட்டுருவோம் கைஸ். கைஸ், எனக்கு தலை தோனியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் அந்தளவுக்கு கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டதுக்கு, ஐபிஎல்லை விட்டு தலை தோனி போகிறாரா மேடா, ஆமாவா உண்மையாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இதுதான் கடைசி ஐபிஎல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தப்பான தகவலை நான் சொல்லியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும், கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆக்சுவலி உண்மையான நியூஸ் என்னென்னா, தலை தோனி வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. ஃபைனலாக ஐபிஎல்ல மட்டும்தான் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎல்ல இருந்தும் ரிட்டையர்மெண்ட் ஆகுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அபிஷியலா எந்த நியூஸுமே வெளியில வரல. இன்னும் 2-3 வருஷத்துக்கு அவர் வந்து கிரிக்கெட் விளையாடலாம். என்ன கேட்டா, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகாம அப்படியே கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. உங்களோட ஆசை என்னவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டேன். இந்த நியூஸை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஓகே கைஸ், ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேக்குறீங்கன்னா, கலர் டிராயிங்ல எப்படி நம்ம கலர்ஸ் எல்லாம் பிளெண்டிங் பண்றது, அதை எப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். நீங்கள் டிராயிங் பண்ணுற அந்த ஃபோட்டோ வந்து அவுட்லைன் போட்டு வச்சுருப்பீங்களே, அந்த அவுட்லைனுக்குள்ளே அந்த நீங்கள் சூஸ் பண்ணி வச்ச கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு 1 by 1 அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எல்லோ கலரை அந்த அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க, ஓகேவா? அதாவது அவங்களோட ஸ்கின்ல. அதுக்கப்புறமா காஃபி கலரை எடுத்து நம்ம அந்த ஸ்கின்ல மட்டும் நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்கின்ல வந்து நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ரெட் கலரை கொடுத்துட்டு ஒயிட் கலரை வச்சு பிளெண்டிங் பண்ணணும். பிளெண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நீங்கள் டிராயிங் பண்ண நபர் இருக்கார்ல, அவர் வந்து வெள்ளையா இருக்காரா இல்லை கருப்பா இருக்காரான்னு பாருங்க. கருப்பா இருந்தால் காஃபி கலரை கொடுங்க, வெள்ளையா இருந்தால் லைட்டாக ஆரஞ்சு கலரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த டிராயிங்கை நான் பண்ணியிருக்கேன். தலை தோனியோட டிராயிங்கை நான் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுன்னு செலக்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து நான் பண்ணுறது, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ பண்ணியிருந்ததால் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். அதே மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன், பட் நான் ரீப்ளேவும் பண்ணியிருக்கேன், நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ரிப்பீட்டடாக டெய்லி ஒரே கமெண்ட்ஸையே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய் கை.